வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை ஸ்ரீ நகுலேஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 12 திருவிழா இன்று நடைபெற்றது. ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படும் கீரிமலை ஸ்ரீ நகுலேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த 16 திகதி முற்பகல் 11:30 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. 12 நாளான இன்று காலை கொடித்தம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று நகுலேஸ்வர பெருமான் வீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை மாலை 6 மணிக்கு பெரிய சப்பர திருவிழா இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் 1 திகதி காலை 8 மணிக்கு ரதோற்சவமும் அன்றைய தினம் மாலை மகா சிவராத்திரி உற்சவமும் இடம்பெற்று 2 திகதி காலை தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளது. 15 தினங்கள் நடைபெறும் வருடாந்த மகோற்சவ பூஜைகள் காலையும் மாலையும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்பிச்சத்தி பிள்ளையார் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தன்று அடியார்கள் தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்யலாம் என ஆலய பரிபாலன சபை தெரிவித்துள்ளது. மகா சிவராத்திரி விரத சிறப்பு நிகழ்வுகள் மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்பிச்சத்தி பிள்ளையார் ஆலயத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 1 திகதியன்று நடைபெறவுள்ளது. கொம்பிச்சத்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு சித்தர்களால் நர்மதா நதிக்கரையிலிருந்து கொண்டுவரப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும் உயிர்லிங்கத்திற்கு அடியார்கள் ஆலய புனித கங்கையாகிய பாலாறு பால புஷ்கரணி தீர்த்த கங்கையில் தீர்த்த நீர் எடுத்து வந்து தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்யும் சிறப்பு நிகழ்வு அன்றைய தினம் அதிகாலை தொடக்கம் பின்னிரவு வரை இடம்பெறும். இதன்போது தங்களது ராசிகளுக்குரிய அபிஷேக திரவியங்களாலும் அபிஷேகத்திற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் மேசராசியினர் மேசராசியினர் வெள்ளம் கலந்த நீராலும் ரிஷபராசியினர் தயிரையும் மிதுனராசியினர் கரும்பும் கடகராசியினர் சர்க்கரை சேர்ந்த பாலும் சிம்மராசியினர் மற்றும் கன்னிராசியினர் பால் அல்லது நீராலும் துலாம் ராசியினர் பசும்பாலும் விருச்சிக ராசியினர் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீராலும் தனுசு ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலும் மகர ராசியினர் நல்லெண்ணெயினாலும் கும்பராசியினர் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயை கொண்டும் மீனராசியினர் குங்குமப்பூ பால் கொண்டும் அபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆலயத்தில் 4 சாம பூஜைகளும் லிங்கோத்பவர் காலத்தில் ஏகாதச ருத்ர மகா வேளையும் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாலை 6 மணி தொடக்கம் அதிகாலை வரை பஜனை சங்கீத கச்சேரி நடனம் கதாபிரசங்கம் சமய பேருரைகள் என்பன இடம்பெறும் என ஆலய பரிபாலன சபையின் தலைவர் டி விமலானந்த ராஜா தெரிவித்தார். சிவராத்திரி விரத புண்ணிய காலத்தில் அறநெறி சிறார்களின் ஆன்மீக செயற்பாடுகளுக்கு ஊக்கம் நல்கும் விதத்தில் சிவாலயங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. எதிர்வரும் 1 திகதி அன்று நிகழவிருக்கும் சிவராத்திரி விரத புண்ணியகால நன்னாளை முன்னிட்டு ஈழத்தின் பஞ்ச ஈஸ்வர தலங்கள் உட்பட நாடளாவிய ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட சிவாலயங்களுக்கு நிதியுதவி வழங்கும் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைவாக இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தால் இந்த நிதியுதவி வழங்கும் செயற்றிட்டம் தெரிவு செய்யப்பட்ட ஆலயங்களின் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சரும் பிரதமரின் இந்து மத இணைப்பாளருமான ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். சைவ மக்களின் பெரும் புண்ணிய விரதமான மகா சிவராத்திரி விரத தினத்தை முன்னிட்டு புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார கௌரவ அமைச்சரும் கௌரவ பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைய பஞ்ச ஈஸ்வரங்கள் உட்பட ஏனைய பிரதேசங்களில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு இந்து கலாச்சார திணைக்களத்தின் மூலம் நிதி உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த
புனிதமான சிவராத்திரி நன்னாளில் சிறுவர்களின் ஆன்மீக உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து மேன்மை அடைய செய்து அந்த கலை நிகழ்வுகளின் மூலம் அவர்களுக்கான ஒரு தைரியத்தையும் கொடுத்து வளர்ச்சியை ஏற்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்து கலாச்சார திணைக்களம் அந்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. கடந்த வருடமும் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரசித்தமான சிவ ஆலயங்களுக்கு பிரதேச செயலகங்களின் ஊடாக மாவட்ட செயலகங்களின் ஊடாக அந்த காசோலைகள் வழங்கப்பட்டன. இம்முறையும் அவ்வாறே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் சிவ பக்தர்கள் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் எல்லாம் வல்ல அந்த ஈசனை வணங்கி அவருக்கு ஆசியையும் அவர்களுக்கான நன்றியையும் இந்து மக்கள் இந்த சிவராத்திரி நன்னாளில் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். சர்வே ஜனகா சுகினோ பவந்து சமஸ்த சம்மங்களாணி பவந்து. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகுளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிலவ வருட மந்திர கல்ப மகா யாகத்தின் மூன்றாம் நாள் உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இந்துக்களின் புனித தினமான மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் இந்த யாகம் நடைபெற்று வருகின்றது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்களின் தலைமையிலான சிவாச்சாரியார்களின் இந்த மகா யாகம் நடாத்தப்படுகின்றது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்களின் தலைமையிலான சிவாச்சாரியர்களினால் இந்த மகா யாகம் நடாத்தப்படுகின்றது. விசேட பூஜைகள் நடைபெற்று 94 மேற்பட்ட மூலிகைகள் வைக்கப்பட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மந்திர கல்ப மகா யாகம் நடைபெற்றது. அதிகாலை 3:30 தொடக்கம் 108 சங்காபிஷேகம் இடம்பெற்று 5:30 விசேட மகா யாகம், 7:30 பிரசாதம் வழங்கல் என்பன இடம்பெற்றன. பிற்பகல் 4:00 108 சங்காபிஷேகம், 5:30 பூஜையைத் தொடர்ந்து மாலை 6:00 மகா யாகம் நடைபெற்று 8:00 யாகம் நிறைவு பெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.